வெல்கம் டு பிருந்தா அகாடமி. இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி ஜூலை 31st அன்னைக்கு விட்டிருக்க ப்ரெஸ் ரிலீஸை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செய்தி வெளியீடு. தேர்வாணையத்தால் கடந்த 3/1/2021 அன்று நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 1 தொகுதி 1 அடங்கிய பணிகளுக்கான முதல் நிலை தேர்வெழுதிய விண்ணப்பதாரர்களுள் தமிழ் வழியில் பயின்றுள்ளதாக தனது இணையவழி விண்ணப்பத்தில் கோரியுள்ள விண்ணப்பதாரர்கள் கீழ்காணும் கல்வி தகுதிகளை தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ்களை தேர்வாணை இணையதளத்தில் 5/8/2021 அன்று வெளியிடப்படவுள்ள உரிய படிவத்தில் 16/8/2021 முதல் 16/9/2021 வரை வேலை நாட்களில் ஸ்கேன் செய்து தேர்வாணை இணையதளத்தில் அரசு கேபிள் டிவி நிறுவனம் நடத்தும் அரசு இ சேவை மையங்கள் மூலமாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, January 1, 2021 அன்னைக்கு நடந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸில் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது தமிழ் வழியில் பயின்றிருக்கோம், தமிழ் மீடியம் அப்படின்னு யார் யாரெல்லாம் விண்ணப்பிச்சிங்களோ அவங்க வந்துட்டு அந்த சான்றிதழ்களெல்லாம் உரிய சான்றிதழ்களை தமிழ் வழியில் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சமர்ப்பிக்கணும். இந்த படிவம் வந்துட்டு August 5, 2021 அன்னைக்கு வெளியிடுறாங்களாம். அந்த உரிய படிவத்தில் எந்த டேட்லேருந்து எந்த டேட்குள்ளே சப்மிட் பண்ணணும்னா, August 16, 2021லேருந்து September 16, 2021 வரைக்கும் இருக்கிற வேலை நாட்களில் நம்ம இ சேவை மையத்தில் போய் ஸ்கேன் செஞ்சு சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா, பள்ளி முதல் வகுப்பில் இருந்து 10ஆம் வகுப்பு வரை தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு 11th 12th அல்லது பட்டயப்படிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து டிகிரி பட்டப்படிப்பு. இது மூணுமே வந்துட்டு தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பள்ளி முதல் வகுப்பில் இருந்து 10ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு 11th அண்ட் 12th மேல்நிலை 1ஆம் மற்றும் 2ஆம் ஆண்டு அல்லது பட்டய படிப்பு தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். 3வது வந்து பட்டப்படிப்பு. இது மூணுமே தமிழ் வழியில் படித்ததுக்கான சான்றிதழை வந்து நீங்கள் வாங்கி அதை ஸ்கேன் செஞ்சு சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்த தகவல் உரிய விண்ணப்பதாரர்களுக்கு, அதாவது விண்ணப்பத்தில் தமிழ் வழியில் கல்வி பயின்றதாக குறிப்பிட்டு முதல்நிலை தேர்வு எழுதியவர்களுக்கு மட்டும் குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிக்கப்படும். இதை தவிர தேர்வாணை இணையதளம் மூலமாகவும் இது குறித்த குறிப்பாணையை வந்து 5/8/2021 முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேற்குறிப்பிட்ட நாட்களுக்குள் விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யவில்லை எனில் அவர்களது விண்ணப்பம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி செய்தியை வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணும்போது தமிழ் வழியில் கல்வி பயின்றோம் அப்படின்னு போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் குறுஞ்செய்தி இல்லைனா மின்னஞ்சல் வாயிலாக மெசேஜ் தெரிவிப்போம். இல்லைனா நம்மளுடைய தேர்வாணை இணையதளம் மூலமாகவும் August 5 முதல் நீங்கள் வந்து அதை பதிவிறக்கம் செஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு. நீங்கள் இதை செய்ய தவறுனா அவங்க வந்து விண்ணப்பத்தை வந்து பரிசீலனைக்கு நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து தெரிவிச்சிருக்காங்க. என்னையிலேருந்து என்னைக்குள்ளே சப்மிட் பண்ணணுன்னா, 16/8/2021 முதல் 16/9/2021 வரைக்கும் இந்த டேட்குள்ளே சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் தமிழ் வயதில் வழியில் பயின்றீங்களோ போய் முதல்ல தமிழ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.